அப்போஸ்தலர் 17 32 33 34 அப்போஸ்தலர் 17 32 33 34 பவுல் அத்தேனே பட்டணத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினதை அப்பட்டணத்தார் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார். சிலர் அவரை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகி தியோனீசியோ என்பவரும் தாமரி என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தனர். பவுல் அத்தேனே பட்டணத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினதை அந்த பட்டணத்தார் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார். சிலர் அவரை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவராகிய தியோனீசியு என்பவரும் தாமரி என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தனர். நல்ல கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவரே, மீண்டும் ஒரு நல்ல காலை பொழுது எங்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய உலக வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக உங்களுடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு சுப முகூர்த்த நாள். இன்றைக்கு நிறைய இடங்களிலே திருமணங்கள் நடைபெறுகின்றன சுவாமி. அநேக பெற்றோர் இந்த லாக்டவுன் பீரியடிலேயும் இந்த நாளிலே தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று பல மங்கள ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்று காலையிலும் இன்று மாலையிலும் திருமணத்தாலே இணைக்கப்பட காத்து கொண்டிருக்கிற எல்லா மனு மக்களாகிய எங்கள் பிள்ளைகளுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தலைமை தாங்கி எல்லா விதமான மங்கள ஏற்பாடுகளையும் ஆசீர்வதித்து பிள்ளைகள் உம்முடைய கிருபையினாலே வாழ்ந்து வளர கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்திடல வேண்டுமை கெஞ்சும் கொண்டாடுகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த அருமையான வரலாற்று சம்பவத்தை தியானித்து உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். என்றைக்கு நீர் பவுல போசனனை உம்முடைய ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டீரோ, அவர் ஊர் ஊராக கிராமம் கிராமமாக உம்முடைய வசனம் அறிவிக்கப்படாத ரோம பேரரசுக்குட்பட்ட பல நகரங்களிலே பல கிராமங்களிலே போய் கர்த்தருடைய சுவிசேஷமாகிய வசனத்தை பிரசங்கிக்க நீர் அவருக்கு கிருபை பாராட்டினீர். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பிரதானமான வேலை கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுதும் கலப்பில்லாமலும் ஓய்வில்லாமலும் போதித்து கொண்டே இருப்பது. ஆண்டவரே, அத்தனை பட்டணத்துக்கு மார்ஸ் மேடை அருகே வந்த பொழுது அவர் பலவிதமான ஆன்மீக பழக்க வழக்கங்களையும் ஆராதனை முறைமைகளையும் கடவுளை தொழுகின்ற முறைமைகளையும் கொண்ட மக்களை காண்கின்றார். கர்த்தாவே, அந்த ஊரிலே அந்த இடத்திலே பல் சமய சூழலிலே பவுல அப்போஸ்தலன் மிகவும் திட்டமும் தெளிவுமாக மிகவும் தைரியமாக சொன்ன வார்த்தை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிர்த்தெழுதலின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுந்ததைப் போல நம்மையும் உயிரோடு எழுப்பத்தக்க வல்லமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்தால்தான் அவருடைய பிள்ளைகளாக முடியும், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி உயிர்த்தெழுதலை மையமாய் வைத்து அவர் நீண்ட ஒரு அருளுரையை ஆற்றினார். ஆண்டவரே, அந்த அருளுரையை கேட்ட பிறகு மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனை இந்த அருமையான வசனங்கள் தெரிவிக்கின்றன. அவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு கூட உம்முடைய ஊழியத்தை உம்முடைய வசனத்தை உம்முடைய போதனையை அல்லது உம்முடைய கிருபை நிறைந்த செயல்பாட்டை இழிந்து பேசுகின்ற மக்கள் உலகத்திலே அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவரே, இதோ நேற்றைய தினத்திலே கூட நாங்கள் ஆப்கானிஸ்தானில் நடைபெறுகின்ற அந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். கிறிஸ்தவ பெண்களை முட்டியிட செய்து ஆண்டவரே அவர்களை ஏலம் விட்டு அழைத்து கொண்டு இழுத்து கொண்டு போகிற நிலைமைகளை பார்க்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதல் என்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். கர்த்தாவே, நீர் மரணம் ஆட்கொள்ள முடியாது,
மனிதனுக்கு விடுதலை தருவேன் என்பதனை அறிவிப்பதற்காகவும் மரணத்தையும் நீர் வென்றுவிட்டீர், பாதாளத்தின் மீதும் நீர் வெற்றி சிறந்தீர் என்பதனை நாங்கள் எல்லாரும் அறிந்து விசுவாசித்து மன தைரியத்தோடு உண்மை அண்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நீர் உயிர்த்தெழுந்தீர். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலினாலே எங்களுக்கு பெரிய ஆறுதல் கிடைத்திருக்கிறது. சுவாமி, கடவுள் எங்களுடையே இருக்கிறார், எங்களை விட்டு அவர் விலகுவதில்லை, எங்களை அவர் கைவிடுவது இல்லை, எங்களுடைய கவலைகளை அறியாமல் அவர் வேற எங்கேயோ போவதில்லை, அவர் எங்கள் பக்கத்திலே இருந்து எங்களை ஆற்றி தேற்றுகிறார் என்கின்ற பெரிய உறுதியை கொடுத்திருக்கிறேன். எம்மவு சீஷர்கள் மிகுந்த மன கிளேசத்தோடு சென்று கொண்டிருந்தார்கள். சுவாமி, அரை வீட்டுக்குள் பூட்டி கொண்டிருந்த 11 மிகுந்த பயத்தோடும் கலக்கத்தோடும் திகிலோடும் இருந்தார்கள். சுவாமி, கல்லறை அண்டையிலே வந்து அழுது கொண்டிருந்த மகதலேனா மரியாள, ஐயோ என் ஆண்டவரின் உடலை யாரோ களவாடி கொண்டு போய்விட்டார்களே என்று கண்ணீரோடும் கவலையோடும் அங்கே இருந்தார். சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய மரணம் உம்மை மட்டும் பாதிக்கவில்லை. சுவாமி, உம்மை சார்ந்திருந்த உம்முடைய வசனத்தை சார்ந்திருந்த பல மக்களை அது பாதித்து என்ன செய்வதென்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு அமைதியாக இருந்தார்கள். சுவாமி, ஆனால் நீரோ அந்த துன்ப நிலையை உம்முடைய உயிர்த்தெழுதலினாலும் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலும் உம்முடைய மேன்மையினாலும் மாற்றி அமைத்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பேதுரு போய் கல்லறை அண்டையிலே உள்ளே போய் பார்க்கின்றார், அதே போல் மகதலேனா மரியாள் உள்ளே போய் பார்க்கின்றார். இதோ அவரை வைத்த இடம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு முன்பாக மிகவும் பின்தங்கியதாக கருதப்படுகின்ற, ஒதுக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற, மக்களாலே கைவிடப்பட்டதாக கருதப்படுகின்ற கலிலேயாவுக்கு போனார் என்ற பெரிய செய்தி அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவரே, அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள கடவுளுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் மிக மிக ஆழமும் மிகவும் திட்டமும் தெளிவுமாக அனுபவத்தோடு பேசும் பொழுது பலர் அவர்கள் இகழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இகழ்ந்தார்கள். ஆண்டவரே, இன்றைக்கும் சுவாமி, எங்களுடைய வேலை கடவுளுடைய வார்த்தையை யார் இகழுகிறார்களோ இல்லையோ, யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, யார் அதனை விசுவாசிக்கிறார்களோ இல்லையோ, அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களை வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக நீர் வைத்திருக்கிற கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். எங்களை வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாக நீர் வைத்திருக்கிற கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தாவே, நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்மை பற்றி பிடித்து கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, யார் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் உம்முடைய வார்த்தை இகழுகிறார்கள் என்று பார்த்து அதன்படி நாங்கள் திட்டம் தீட்டுவது எங்களுடைய வேலை அல்ல. கர்த்தாவே, யார் இகழ்ந்தாலும், யார் புகழ்ந்தாலும், யார் ஏற்றுக்கொண்டாலும், யார் மறுத்தாலும், நாங்கள் அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் பேசுவதற்கும் உம்முடைய வசனத்தை சொல்லுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டாலும் அல்லது மறுக்கப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக நாங்கள் போதிக்க பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபையும் தயவும் தாரும். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உம்முடைய நீங்காத பிரசன்னத்தை விசுவாசிக்கிற நாங்கள் திடப்பட்டு பலப்பட்டு ஸ்திரத்தோடு ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு கிருபையும் தயவும் தாரும். இந்த நாளிலும் ஆண்டவரே, உலக நாடுகள் எல்லாவற்றிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளிலும் நடைபெற்று வருகிற முக்கியமான வரலாற்று அல்லது மிக முக்கியமான சம்பவங்களை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நீர்தாமே நாடுகளுக்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்தி அருளும். நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை நாங்கள் களைந்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கான கிருபையை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதிருக்க எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்து எங்களை வழிநடத்தி அருளும். கர்த்தாவே, செப்டம்பர் 1 முதல் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. ஆனாலும் தற்போது கொரோனா கட்டுக்குள் இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி எங்களுடைய கால்களை எடுத்து வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். குறிப்பாக சுவாமி, பலவிதமான வியாதிகளினாலே சூழப்பட்டிருக்கிறவர்கள், பல வகையான துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள், சாலை விபத்துகளிலே சிக்கி தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்து துயரப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், கேன்சர் போன்ற வியாதியினாலும் இன்னும் ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் எங்களை துன்புறுத்துகின்ற பல்வேறு வகையான நோய்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தருகிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வதித்து வழிநடத்தி புறப்படுத்தி அருளும். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கும் காலங்களிலே எங்களுக்கு உடலிலே ஏற்படுகிற உபத்திரவங்கள், எங்களுக்கு உடலிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்து எங்களை வழிநடத்தி அருளும். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட எல்லா பணியாளர்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுகின்ற பிரயாசங்களின் வழியாக ஆண்டவரே இந்த கொடிய நோய் இந்த உலகத்தை விட்டு செல்ல கிருபி செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஆப்கானிஸ்தானத்துக்காக ஜெபிக்கின்றோம். அங்கே நடைபெற்று வருகின்ற பல்வேறு விதமான கலவர சூழல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைத்து தந்திரல வேண்டும் கொண்டாடுகிறோம். உம்முடைய நீங்காத திவ்ய பிரசன்னம் எங்களோடு எப்போதும் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத கடவுளாய் நீர் இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி அருளும். எல்லா நல்ல ஈவுகளையும் எங்களுக்கு குறைவில்லாமல்
காவல் தந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடையவர்களாக தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பாதுகாத்தருளும். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் சுவாமி எல்லா வங்கிகளிலும் வேலை செய்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாத்தருளும். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்து ஜெபிக்கிற ஒரு வகையான கூட்டத்தாரை மீண்டுமாக உம்முடைய கரங்களில் கொண்டு வந்து தருகிறோம். ஆண்டவரே, இந்த சின்ன சின்ன கடைகளில் எல்லாம் முறுக்கு மற்றும் அதிரச வகைகள், போலி வகைகள், இப்படி நல்ல நொறுக்கு தீனிகளை தயாரித்து அவைகளை விற்பனை செய்கின்ற பல கடைகள் சென்னையின் பல தெருக்களிலும் இந்தியாவின் அல்லது தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் இருக்கின்றன சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, மக்களுக்கு தேவையான இப்படிப்பட்ட நல்ல நொறுக்கு தீனிகளை, கடலை மிட்டாய் போன்றவைகளை இன்னும் ஆண்டவரே நாங்கள் சாதாரண நேரத்திலே சாப்பிட்டு மகிழ்வதற்கான சிற்றுண்டிகளை தயாரித்து அவைகளை மக்களுக்கு விற்பனை செய்கின்ற எல்லா சமையற்காரர்களுக்காகவும், தயாரிக்கிறவர்களுக்காகவும், அதற்காக பண முதலீடு செய்கிறவர்களுக்காகவும், கடைகளை நடத்துகிறவர்களுக்காகவும், இப்படிப்பட்ட நல்ல உணவு வகைகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்லடா என்ற பெயரிலும், ஆண்டவரே அடையார் ஆனந்த பவன் என்ற பெயரிலும், இன்னும் இது போன்ற பெரிய பிராண்டட் ஷாப்ஸ் ஏ டு பி என்கின்ற பெயரிலும் பல கடைகள் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் இந்தியா முழுவதிலும், ஏன் சில அமைப்புகள் வெளிநாடுகளிலும் கூட தங்களுடைய கடைகளை வைத்திருப்பதற்கு அவுட்லெட் என்று சொல்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட இடங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி இல்லாமல் குடிசை தொழிலாக சிறு சிறு அளவிலே, எந்த லேபிள் கூட இல்லாமல், அவரவர்கள் ஊர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த பணியை செய்து வருகிற மக்களையும் நீர் ஆசீர்வதித்தரணும் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரும் மற்றவர்களை மகிழ்விக்க நல்ல உணவு பண்டங்களை, தின்பண்டங்களை, ஸ்நாக்ஸ் கொடுப்பதோடு மாத்திரமல்ல சுவாமி, இவர்களும் அதனாலே பிழைப்பு அடைந்து தங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்பதற்காக நாங்களும் அதை நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பெருப்பெறாக ஆசீர்வதித்தரணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சிறு கடைகள், பெருக்கடைகளின் வழியாக நாங்கள் மங்கள நிகழ்வுகளின் நேரங்களிலும், மற்ற விசேஷித்த பண்டிகை காலங்களிலும் நாங்கள் ஆர்டர் கொடுத்து பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சியோடு உண்பதற்கு எங்களுக்கு நிற்கிறது செய்திருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கடைகளையும், கடையிலே வேலை செய்கின்ற பணியாளர்களையும், இந்த உணவு பண்டங்களை தயாரிப்பதற்காக பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற எல்லா குக்ஸுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வதித்து வழிநடத்தியறலாம். எல்லாருக்கும் தேவையான கிருபை வரங்களை தாரும். மீண்டுமாக எங்களை உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடையவர்களாக வாழ கிருபை தாரும். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் செய்தி எங்களுக்கும் அறிவிக்கப்படுகிற பொழுது இகழாத மனதுடையவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபித்தாரும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். மார்ஸ் மேடைக்கு அருகிலே இருந்து கர்த்தருடைய சுவிசேஷ வசனத்தை தைரியமாய் விசுவாசத்தோடு பிரசங்கித்த பவுல அப்போஸ்தலனுடைய வசனத்தை கேட்ட பொழுது பலர் இகழ்ந்தார்கள். ஆனால் நாமோ அப்படிப்பட்ட உணர்வற்றவர்களாக, அப்படிப்பட்ட கவலையற்றவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுதும் கலப்பில்லாமல் மற்றவர்களுக்கு போதிக்கிற பணியாளர்களாக தொடர்ந்து வாழவும், நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே அநேகர் கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவும், பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன்.